கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் சரக்கு பெட்டக வர்த்தக துறைமுக திட்டத்தை எதிர்த்து இன்று படகுகளில் கருப்பு கொடி கட்டி கடல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக துறைமுக எதிர்ப்பு போராட்டக் குழு தெரிவித்துள்ளது கோவளம் துறைமுக திட்டத்தை எதிர்த்து போராட்டக் குழுவினர் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது அதேநேரம் திடீரென்று துறைமுகம் அமைக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனால் இருதரப்பு போராட்டங்களுக்கும் காவல்துறை அனுமதி மறுத்தது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கோவளம் துறைமுக திட்ட எதிர்ப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி கடல் மார்க்கமாக தங்களது போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் படகுகளில் கருப்பு கொடியுடன் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த கடல் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மற்றொரு நாளில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்